ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு முகப்பரு. முகப்பரு ஏன் வருது, அது வந்த பின்னாடி எப்படி சரி பண்ணலாம், அதை எப்படி தடுக்கலாம், ஸோ இதை பத்தி தான் நான் பேச போறேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. பருவத்தில் வருவது பரு அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு 10 வயசுலயோ 5 வயசுலயோ பரு வருமானு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்னா 12 வயசுக்கு மேலதான் பரு நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட உடம்புல ஒரு விதமான சுரப்பி சுரக்க ஆரம்பிக்கும். அந்த சுரப்பி சுரக்கிறதுனால உடம்புல எண்ணெயோட அளவு கொஞ்சம் அதிகமா சுரக்கும். அந்த எண்ணெய் ஃபேஸ் வழியாவோ உடம்பு வழியாவோ வெளியேறிட்டு இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. அந்த எண்ணெய் வெளியேற முடியாம தடைப்படும் பொழுது, அது டஸ்டோ அல்லது காஸ்மெட்டிக்கோ ஏதோ ஒரு விஷயத்தினால அது அடைபடும் பொழுது அது பருவா கட்டியா உருவாகுது. இதுதான் பருவறதுக்கான ஒரு ரீசன். ஓகே, இப்ப அந்த பருவுல எத்தனை ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு பாப்போம். பருவுல மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் முகத்துல மட்டும் வரும், செகண்ட் ஸ்டேஜ் முகத்துலயும் உடம்புலயும் வரும், 3வது ஸ்டேஜ் உடம்பு ஃபுல்லும் உடம்பும் முகம் கட்டி கட்டியா சீல் புடிச்ச மாதிரி வெள்ளை வெள்ளையா வர்றது 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் ஸ்காரா, அதாவது புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா கண்ணை ஃபுல்லும் வர்றதுதான் 4வது ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜிங்னா நம்ம ஒரு டாபிக்கலான டேப்லெட்லேயோ அல்லது ஒரு மருந்துலேயோ ஒரு ஆயில்மெண்ட்டோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம 6 மந்த் சாப்பிட்றப்போ பியூரா கிளீன் ஆகி ஃபேஸ் சூப்பரா ஆயிடும். ஆனா இந்த 4வது ஸ்டேஜ் எல்லா பருவுமே மொத்தம் இந்த 4 ஸ்டேஜ்லயே அடங்கிரும். இந்த 4வது ஸ்டேஜ்ல உள்ள பரு கண்டிப்பா உடனே டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா அந்த ஸ்கார் உருவாக ஆரம்பிச்சிச்சுன்னா அதை என்ன பண்ணாலும் குழிய திரும்ப நம்மளால மூடவே முடியாது. எவ்வளவு செலவு பண்ணாலும் 70% மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம உடனே டாக்டர்கிட்ட போய் நமக்கு வர்றது தெரியும், தெரிஞ்சிச்சுன்னா உடனே இது குழி குழியா உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி உடனே அதை ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, என்ன செய்யக்கூடாது? இப்போ எல்லா சேனல்லையும் எல்லா இடத்துலயும் ஒன்னதான் திரும்ப திரும்ப சொல்றாங்க, முகத்துல அதை தேய்ங்க சரியாயிடும், முகத்துல இதை தேய்ங்க சரியாயிடும். பரு வர்றதுக்கு முக்கியமான காரணம் சுரப்பி உள்ள சுரக்குது. அதை நீங்க வெளியிருந்து என்ன தடவுனாலும் எப்படி உள்ள இருக்க சுரப்பி அதனால சரி பண்ண முடியுன்றத விஷயத்த யாருமே யோசிக்கிறது இல்ல. அதனால அந்த விஷயத்தெல்லாம் நீங்க தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா இஞ்சிய தேய்ச்சு வெள்ளப்பூண்டு அரைச்சு தேய்ச்சு ஃபேஸ் பொத்து போய் எங்ககிட்ட வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஹேரை பத்தியோ அல்லது ஃபேஸை பத்தியோ பியூட்டி டிப்ஸ் எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஹாய் வியூவர்ஸ்,